இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது டெல்லிஸ் நியூட்ரல் ஹெர்பல் ஜெல். வலிகள் நீங்கி வாழ்க்கை சுகமாக இயற்கை முறையில் ஒரு அற்புத வைத்தியம். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 20 லட்சம் பங்குகள் அசாம் பாக்கியுடையது அல்ல, அவை அவரின் தம்பிக்கு சொந்தமானவை. மலேசிய பங்கு பரிவர்த்தனையில் இடம்பெற்றுள்ள முன்னணி நிறுவனம் ஒன்றில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இன் தலைமை ஆணையர் தன்சரி அசாம் பாக்கி கிட்டத்தட்ட 20 லட்சம் பங்குகளை வைத்திருப்பதாக கூறப்படுவதில் உண்மை இல்லை என்று இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விரிவான ஆய்வு மேற்கொண்டதில் அந்த பங்குகள் யாவும் SPRM தலைவர் அசாம் பாக்கியின் தம்பி நசீர் பாக்கிக்கு சொந்தமானவையாகும் என்று லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் ஆலோசனை வாரிய குழு தலைவர் தான்ஸ்ரீ அபு ஜகார் உஜாங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கடந்த நவம்பர் 24 அசாம் பாக்கியிடம் விளக்கம் கோரப்பட்டது. அந்த பங்குகள் யாவும் தமது பெயரை பயன்படுத்தி கடந்த 2015 தமது தம்பி நசீர் பாக்கி வாங்கியவை என்று அசாம் பாக்கி விளக்கினார். அந்த பங்குகளில் அசாம் பாக்கி நலன் சார்ந்த அம்சங்கள் எதுவும் இல்லை. காரணம், அசாம் பாக்கி பெயரில் வாங்கப்பட்ட அந்த பங்குகள் யாவும் அவரின் தம்பி பெயருக்கு மாற்றப்பட்டு விட்டன என்று தான்ஸ்ரீ அபு ஜஹார் இன்று நடத்திய செய்தியாளர்கள் கூட்டத்தில் விளக்கமளித்துள்ளார். கடந்த திங்கட்கிழமை சுங்கைபுலோ ஜலான் BRP 8-2 சாலையில் 3 கார்களுடன் விபத்தில் சிக்கிய ஒரு லோரி ஓட்டுநர் குடிபோதையில் இருந்தார் என்று கூறி வெளியான வீடியோ தொடர்பில் அதனை பதிவேற்றம் செய்ததாக நம்பப்படும் கணவன் மனைவி இருவரும் இன்று மன்னிப்பு கோரினர். அந்த லோரி ஓட்டுநர் குடிபோதையில் இல்லை என்றும், மாறாக அவருக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு அவர் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் என்றும், ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிர் பிரிந்து விட்டதாகவும் சுங்கைபுலோ மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரண்டன் ஷஃபாத்துன் அபுபக்கார் நேற்று விளக்கமளித்திருந்தார். போலீசாரின் இந்த விளக்கத்தை தொடர்ந்து அந்த வீடியோ காணொலியை பகிர்ந்து கொண்டதற்காக தாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக அந்த தம்பதியர் குறிப்பிட்டுள்ளனர். தங்களின் வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்து கொண்ட வீடியோ காணொலியைத்தான் தாங்கள் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொண்டதாக அந்த தம்பதியர் விளக்கமளித்துள்ளனர். எனினும் சம்பந்தப்பட்ட லோரி ஓட்டுநருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை உணராமல் அவர் குடிபோதையில் இருந்தார் என்று கண்மூடித்தனமான குற்றச்சாட்டை முன்வைத்து வியாக்கியானம் செய்யப்பட்டுள்ள அந்த வீடியோ காணொலி தொடர்பில் அதனை பகிர்ந்து கொண்டுள்ள சமூக வலைத்தள பதிவாளர்கள் சாடப்பட்டு வருகின்றனர். தமது தலைமையிலான அமைச்சரவையை சீரமைப்பது என்பது பிரதமர் டத்தஸ்ரீ இஸ்மாயில் சப்ரே யாக்கோப்பின் அதிகாரத்திற்கு உட்பட்ட விவகாரமாகும் என்று முன்னாள் பிரதமரும் பெசாத்து கட்சியின் தலைவருமான தான்ஸ்ரீ முகைதீன் யாசின் தெரிவித்துள்ளார். தமது அமைச்சரவையில் மாற்றம் செய்வதா அல்லது அதனை நிலைநிறுத்திக் கொள்வதா என்பது ஒரு பிரதமரின் விவேகத்திற்கு உட்பட்ட முடிவாகும். எனவே பிரதமர் இஸ்மாயில் சப்ரி மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை குறித்து தம்மால் கருத்துரைக்க இயலாது என்று முகைதீன் யாசின் குறிப்பிட்டுள்ளார். ஜவுரில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு நிவாரண மையங்களில் உள்ள தமது கம்பீர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு நிதி உதவியை வழங்கிய பின்னர் முகைதீன் யாசின் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். ஷாலாம் பத்துதிகா கொம்யூட்டர் ரயில் நிலையம் அருகில் பெரிய கால்வாயில் மிதந்து கொண்டிருந்த ஆடவர் ஒருவரின் சடலம் இன்று காலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அச்சடலம் குறித்து காலை 9:39 தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்புப்படை உதவி இயக்குநர் ஹபீஷா முகமட் நூர் தெரிவித்தார். 4.57 மீட்டர் உயரம் கொண்ட பாலத்தின் அடியில் பாயும் கால்வாயில் அந்த ஆடவரின் சடலம் சிக்கி கிடந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்பு படையினர் அந்த ஆடவரின் சடலத்தை மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தங்க நகைகளை வாங்குவது மற்றும் விற்பனை செய்வதில் மோசடி செய்ததாக கணவன் மனைவி உட்பட 5 சிரம்பான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். 30 வயது சுகைலா யூசுப் என்ற மாது, அவரின் 38 வயது கணவர் சஜாதுல் இக்மான் மாரூப் உட்பட 5 மஜிஸ்ட்ரேட் முகமது ஃபிரடாவுஸ் சல்லே முன்னிலையில் நிறுத்தப்பட்டனர். கடந்த டிசம்பர் 29 காலை 10 மணி அளவில் சிரம்பான் பண்டார் பீமா செனாவாங்கில் உள்ள நகைக்கடை ஒன்றில் அதன் ஊழியரிடம் மோசடி செய்ததாக அந்த 5 மீது குற்றம் சாட்டப்பட்டது.
நாட்டில் கொரோனா தொடர்பில் கடந்த 24 மணி நேரத்தில் 3,270 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இத்துடன் கொரோனா தொடர்பில் மொத்தம் 27,73,156 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. பகாங், ஸ்லாங்கூர், ஜொகூர், நெகிரி செம்பிலான் மற்றும் மலாக்கா ஆகிய மாநிலங்களில் உள்ள ஆறுகளில் நீரின் மட்டம் அபாய அளவை தாண்டி இருப்பதாக வடிகால் நீர்ப்பாசன இலாக்கா அறிவித்துள்ளது. வெள்ள அபாயம் ஏற்படும் அச்சத்தில் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு சம்பந்தப்பட்ட மாநில மக்களை அவ்விலாக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் சபா பெர்னாமில் உள்ள ரிம்பா கேடிஆர் அருகே சுங்கை பெர்னாம் ஆற்றில் நீர் கரைபுரண்டோடுகிறது. பகாங்கில் சுங்கை பகாங் ஆற்றில் நீரின் மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் அது அபாய கட்டத்தை தாண்டிவிட்டது. ஜொகூரில் சிகாமட்டில் லாடாங் ஷாஆ மற்றும் சுங்கை சிகாமட் ஆகிய இரண்டு ஆறுகளில் நீரின் மட்டம் அபாய கட்டத்தில் இருப்பதாக வடிகால் நீர்ப்பாசன இலாக்கா தெரிவித்துள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது டெல்லிஸ் நியூட்ரல் ஹெர்பல் ஜெல். வலிகள் நீங்கி வாழ்க்கை சுகமாக இயற்கை முறையில் ஒரு அற்புத வைத்தியம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.